இந்த வீடியோவில் டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல கேள்வி நல்லா ரீட் பண்ணுங்கள், கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆன்சர் எளிமையாக வந்துடும். இஃப் 20% ஆஃப் பியூர் ஆசிட் இஸ் இன் 8 liters ஆஃப் ஏ சொல்யூஷன், ஹவு மெனி லிட்டர் ஆஃப் பியூர் ஆசிட் இஸ் இன் த சொல்யூஷன்? 8 liter கரைசலில் 20% தூய அமிலம் உள்ளது எனில் அமிலத்தின் லிட்டர் அளவு காண்க. இதாங்க கேள்வி. டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் பர்சன்டேஜ் டாபிக் இருக்குது, அதே சமயம் மற்ற போட்டித் தேர்வில் அதை கேட்பாங்க. ஆனால் கேள்வி என்ன, ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தாங்க. மொட்டு மொத்தமாக டோட்டலாக வந்து 8 liter இருக்குது, அதில் 20% ஆசிட் இருக்குன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதானே. அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் வந்து 8 நான் 8 அப்படியே போட்டுறேன், 8ல் 20% அதானே, 8ல் 20% அப்போ 20%. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 8 × 20% இந்த பர்சன்டேஜ் சிம்பிளை நான் ரிமூவ் பண்ணுறேன், சதவீத குறியீடு நீக்கிறேன். சதவீத சிம்பிள் ரிமூவ் பண்ணால் பையில் 100 போட்டுக்கணும், ஓகேங்களா? இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா 1 0 1 0 கேன்சல், 8 × 2 16 கீழே வந்து 1 0 இருக்குது, தட் மீன் 10 இருக்குது. அப்போ 16 ஒன் டிஜிட் முதல் பாயிண்ட் வந்துடும், சரிங்களா? ஒன் டிஜிட் முதல் பாயிண்ட் வந்துடும். ஸோ 1.6 liter, 1.6 liter, ஓகேங்களா? திரும்ப நீங்கள் ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இதே வந்து வேறு மெத்தடில் சொல்லலாம், கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தான். எப்படி வேறு மெத்தட் பார்த்தீங்கன்னா, 8 liter இருக்குது இல்லையா, 8 liter 10% கண்டுபிடிக்கலாமா? 10% அப்படின்னா 1 digit முதல் பாயிண்ட் வந்துடுங்க, கடைசியாக 0 வந்தால் 0 போயிடும். அப்படி இல்லைனா 1 digit முதல் பாயிண்ட் வந்துடும். நம்மளுடைய முன்னாடி உள்ள வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? அப்போ 10%னா 0.8. ஸோ சிமிலர்லி 20%னா அப்படியே டபுள் பண்ணிக்கலாம், 0.8 டபுள் பண்ணிங்கன்னா 1.6. ஸோ 1.6 liter தான் கரெக்டு, ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதுக்கு மேலே இது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி நேரத்தில் வீணடிக்க வேண்டாம், அடுத்த கொஸ்டின் டைரெக்டாக போகலாம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் பார்க்க போகிறோம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டைமு, ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், நேரம், வேகம் மற்றும் தொலைவு, இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதை சுருக்கமாக சொல்லணும்னா ரயில் கணக்குகள், ட்ரெயின் சம்ஸ் கேட்டிருக்காங்க. எ ட்ரெயின் 75 meter லாங் இஸ் மூவிங் அட் எ ஸ்பீட் ஆஃப் 45 km/h, ஹவு லாங் வில் இட் டேக் டு பாஸ் எ பிளாட்ஃபார்ம் 200 meter லாங், சரிங்களா? அதை தமிழ் அப்படியே பார்த்துடலாம், 75 meter நீளமுடைய ஒரு ஓடும் ரயிலின் வேகம் மணிக்கு 45 km எனில் 200 meter நீளமுடைய ரயிலின் நடைமேடையினை கடக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இது எப்படி சால்வ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இடம் கொஞ்சம் தேவைப்படுது, நான் அப்படியே மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேனே, நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன், ஓகே. கவனிங்க, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், இதானுங்க. அப்போ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 45 km/h, டைம் தான் கேட்டிருக்காங்க, டிஏ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். பட் டிஸ்டன்ஸ் பேர் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினோடைய லென்த்து ப்ளஸ் அந்த பிளாட்ஃபார்முடைய லென்த்து, அதாவது நடைமேடையோடைய நீளம். ட்ரெயினோட லென்த்து வந்து 75, நடைமேடை பிளாட்ஃபார்முடைய லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 200, அப்போ 275 meter. இப்போ சால்வ் பண்ணலாங்களா, 45 km மீட்டர் பை செகண்டாக மாற்றணும்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும், 5/18 மல்டிப்ளை பண்ணணும்னா மீட்டர் பை செகண்டாக மாறிடும், சரிங்களா? மீட்டர் பை செகண்டாக மாறிடும். முதல்ல நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே, இப்போ என்ன நான் மாற்றிக்கிறேன், முதல்ல சால்வ் பண்ணால் இந்த மீட்டரும் மீட்டரும் கேன்சல், அகெயின் பாருங்கள், 2 × 9 = 18, 5 × 9 = 45, அப்புறம் பார்த்தோன்னா 1 × 55 அகெயின், இது 1 × 11. ஸோ இந்த டி இங்கே வந்துடும், இந்த 2 அங்கே போவோம், 2 × 11 வந்து பார்த்தீங்கன்னா 22, என்னென்னா டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டுங்க, சரிங்களா? ஏன்னா இங்கே இந்த செகண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த செகண்ட் அங்கே போயிடும். ஸோ 22 செகண்டில் அந்த பிளாட்ஃபார்மை அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிவிடும், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மற்றதெல்லாம் போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம், இதே போல் ஒர்க் அவுட் பண்ணுங்க, போதுமானது. அடுத்து மென்சுரேஷனில் வால்யூம்ல வந்து கேட்டிருக்காங்க, அளவியலில் கன அளவு பகுதியில் கேட்டிருக்காங்க. த ரேஷியோ ஆஃப் ஹைட்ஸ் ஆஃப் 2 cylinders ஆஃப் ஈக்குவல் வால்யூம்ஸ் 1:3, தென் த ரேஷியோ ஆஃப் தர் ரேடி வில் பி, அப்படி கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டின் நம்ம தமிழ் பார்க்கலாம், ஆக்சுவலி தமிழில் ஆர்டர் மாறி இருக்கு. சம அளவு உள்ள 2 உருளைகளின் உயரங்களின் விகிதம் அப்படி தான் சொல்கிறோம், அதாவது பார்த்தீங்கன்னா சம கன அளவு உள்ள, சம கன அளவு கொண்ட 2 உருளைகளின் உயரங்களின் விகிதம் 1:3 எனில் அதன் ஆரங்களின் விகிதம் என்ன, இப்படி தாங்க கொஸ்டின் கேட்டிருக்கணும், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் எல்லாத்தையும் ரூட் த்ரீ வந்திருக்கு, ஓகே ஃபைன். நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா, இதை கொஞ்சம் டெப்த்தாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல் விஷயம், ஒரு உருளை
அதாவது நேர் வட்ட உருளைன்னு சொல்லலாம். ஒரு உருளை, ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர், இதோடைய வால்யூம் என்ன என்ன தெரியுங்களாங்க வரும். இதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் நான் வரைஞ்சிட்றேன். வரைஞ்சிட்டு இப்போ இதனுடைய வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். பொதுவாகவே வால்யூம் அப்படின்னா பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டுங்க, சரிங்களா? அப்போ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போ பேஸோட ஏரியா பையா ஸ்கொயர், ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எச். அப்ளை பண்ணாங்களா, வால்யூம் ஈக்குவல் டு பேஸ் ஏரியா. எந்த ஒரு டைமென்ஷனுக்கும் சரி, எந்த ஒரு பொருளுக்கும் வால்யூம் கேட்டாங்கன்னா அடிப்பக்க பரப்பு இன்ட்டு உயரம், பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டுங்க. அப்போ பேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பையா ஸ்கொயர், ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எச், சரிங்களா? கியூபிக் யூனிட், கன அலகுகள், இது அங்கே வரும், ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஃபார்முலா தெரியும். நான் என்ன பண்ணுறேன், ஃபேஸை ரப் பண்ணிடுறேன். பாருங்கள், நான் என்ன பண்ணேன்னா, ரெண்டு சிலிண்டர் சேம் வால்யூம் இருக்கு இல்லையா? அப்போது வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சி இப்போ தானே பார்த்தோம், பையார் ஸ்கொயர் ஹெச் ரேஷியோ பையார் ஸ்கொயர் ஹெச். வேணா இங்கே என்ன ஆயிருக்குன்னா ஹைட் மாறுது. அப்போது ஹைட் ஹெச் ஒன் ஹெச் டூன்னு வச்சுக்கலாம், ரேடியஸும் கண்டிப்பாக மாறும். அப்போ இது ஒன்று இது டூன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ரேஷியோ இருக்குது. அப்போ நான் பெண்ணை மாற்றிக்கிறேன், காமனாக உள்ளதை கேன்சல் பண்ணலாம் இல்லையா? இந்த பையன் இந்த பையன் கேன்சல் பண்ணிடலாம். நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நம்மளோட வீடியோ இருக்குது, வேணும் எடுத்து பாருங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது இங்கே வந்துட்டு ஹைட்டோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஹைட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு, இப்போ ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம், ஆர் ஒன் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஹைட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஒன்று, ஓகேங்களா? சிமிலர்லி ரேஷியோ ஆர் டூ அப்படியே இருக்கட்டும், ஹெச் டூக்கு பதிலாக த்ரீங்க, ஓகேங்களா? ஹெச் டூக்கு பதிலாக த்ரீ. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவை இந்த ரேடியஸ் தான் ரேஷியோ தேவை. அப்போ ஆர் ஒன் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் டூ ஸ்கொயர் அப்படி வச்சுக்கலாமா? அப்போ இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே த்ரீ இருக்குது, மேலே பையில் ஒன்று இருக்குங்க. ஸோ மேலே த்ரீ இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ இருக்குது, அதாவது மேலே ஸ்கொயர் இருக்குது, சாரி மேலே ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயர் இருந்தால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்போ ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இல்லை, ஆனால் ஒரே மாதிரி நம்மளால் மேக் பண்ண முடியும். எப்படி மேக் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நான் மேலே இங்கேயும் ஒரே நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன், அப்போ ஈஸியாகிடும். மேலே நான் மூணால் மல்டிப்ளை பண்ணுறேன், கீழே மூணால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் சார் அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள், இங்கே ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ணுறதுக்காக. அப்போது என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்கொயர் ரிமூவ் பண்ணால் எனக்கு என்ன தேவை, நாங்கள் போடுறேன். அப்போது ஆர் ஒன் டிவைட் பை ஆர் டூ ஸ்கொயர் ரிமூவ் பண்ணுறோம், சரிங்களா? ஆர் ஒன் டிவைட் பை ஆர் டூ ஸ்கொயர் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு ரூட் போட்டுக்கணும். அப்போது த்ரீ இன்ட்டு த்ரீ டிவைட் பை, சரிங்களா? த்ரீ கரெக்டாக போட்டுக்கோங்க, டிவைட் பை ஒன் இன்ட்டு த்ரீ. இப்போ த்ரீ இன்ட்டு த்ரீ நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா த்ரீ வந்துடும். இங்கே ஒரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு த்ரீ இருக்குது, வெளியே வராது. அப்போ ரூட் த்ரீன்னு இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இஸ்ட்டு ரூட் த்ரீ, ஆன்சர் வந்துட்டு த்ரீ இஸ்ட்டு ரூட் த்ரீ, இதாங்க வரும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க, திரும்ப ப்ளே பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ நம்மளுடைய மேக்ஸ் வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க 7358777360 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க, சரிங்களா? அதாவது தமிழுக்கும் மேக்ஸுக்கும் நம்ம ஷார்ட்கட் வீடியோ போட்டு வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா, குரூப் டூக்கும் சரி குரூப் ஃபோருக்கும் சரி, தமிழில் 100 கொஸ்டின், மேக்ஸ் 25, இதை நல்லா பண்ணாவே நம்ம கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். அந்த நோக்கத்துக்காக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிளாஸை நீட்டாக வச்சுருக்கோம். தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எடுத்தவங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டி தான் டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? ரேஷியோ அண்ட் ப்ரொபஷனில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பாருங்கள். The monthly salary of A, B, C is in the proportion of 2:3:5. If C's monthly salary is rupees 1200 more than that of A, then B's annual salary என்னன்னு கேட்குறாங்க. A, B, C மூவரின் மாத சம்பளங்களின் விகிதம் 2:3:5, C இன் சம்பளம் Aவின் சம்பளத்தை காட்டிலும் ரூபாய் 1200 அதிகம் எனில் B இன் ஆண்டு சம்பளம் என்ன? இதாங்க கேள்வி. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இடம் தேவை, மேக்ஸைஸ் பண்ணிக்கிறேன். அவங்க சொல்லிக்கிற கொஸ்டின் அப்படி நான் அப்ளை பண்ணுறேன். ரேஷியோ வந்து ஏ பி சொல்கிறாங்க இல்லையா, ஏ எஸ்ட்டு பி எஸ்ட்டு சிங்க, என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2:3:5. இப்போ அப்படியே எக்ஸ் எக்ஸ் போட்டுக்கலாமா? எக்ஸ் எக்ஸ் போட்டுக்கலாம். நான் பெண்ணை அப்படியே மாற்றிக்கிறேன் பாருங்களேன், பெண்ணை அப்படி மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஏவுக்கும் சிக்கும் உள்ள ரேஷியோ உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 3xங்க. ஏன்னா இது 2x, இது 5x. அப்போ ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் 5க்கும் 2க்கும் வித்தியாசம் 3x, சரிங்களா? ஏவுக்கும் சீக்கும் உள்ள வித்தியாசம் போட்டாச்சு, ஏவுக்கும் சீக்கும் உள்ள வித்தியாசம் போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கவனிங்க, இந்த ஏவுக்கும் பி ஏவுக்கும் சீக்கும் உள்ள சம்பளத்தோட வித்தியாசம், ஏவுக்கும் சீக்கும் உள்ள சம்பளத்தோட வித்தியாசம் 1200. இது வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க.
அப்போ இந்த 3x தான் தெர்ஃபோர் இந்த 3x தான் அந்த 1200 ஓகேங்களா அப்ப 3x equal to 1200 இது நம்ம எல்லாமே வந்து பார்த்தனா मंथலி இன்கம் தாங்க எல்லாமே मंथலி இன்கம் தான் கொடுத்திருக்காங்க அப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் x கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் b ஓட வேல்யூல அப்ளை பண்ணனும் ஆனா b க்கு வேல்யூ வந்து 3x தான் இருக்கு அப்ப நமக்கு ரெடியாவே 3x கிடைச்சிருது ரெடியாவே 3x கிடைச்சிருது அப்ப என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்தோட b ஓட சம்பளம் 1200 ஆனா அவங்க கேட்டிருக்கது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் என்ன அப்ப b உடைய ஆனுவல் இன்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப b உடைய ஆனுவல் இன்கம் அப்படி சொல்லும்போது ஒரு மாச சம்பளம் 1200 அப்படினா அப்ப ஒரு வருஷத்துக்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 12 மாசம் அப்ப 12 ஆல் மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிரும் ஒரு மாசத்துக்கு 1200 னா 12 ஆல் மல்டிப்ளை பண்ணா மொத்த மாசத்துக்கான சம்பளம் கிடைச்சிரும் இத மல்டிப்ளை பண்ணி பாருங்க 12 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 144 இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே போட்டுக்கோங்க அப்ப 14400 ரூபாய் 14400 ரூபாய் சரிங்களா ஓகேங்க இதே போல இப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது பாத்தீங்களா இத வந்து நான் அடுத்த வீடியோவா அனுப்புறேன் சரிங்களா தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போற வீடியோ உங்களுக்கு அலர்ட்டா வரும் சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தாவோ இல்ல ஏதாச்சும் नीड இருந்தா 7358 777360 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்